ஒன்பது மணி நேர விசாரணை கைதாவாரா கவிதா. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு விவகாரத்தில் டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காரு. இந்த முறைகேட்டில் தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவினுடைய மகள் கவிதாவுக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்லப்பட்ட நிலையில் டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு கவிதா விசாரணைக்காக ஆஜராகி விளக்கம் அளிச்சிருக்காங்க. அமலாக்கத்துறையினுடைய இந்த விசாரணைக்கு பாரதிய ராஷ்டிரிய சமிதி, ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மதுபான கொள்கை முறைகேட்டில் கவிதா மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன, குற்றச்சாட்டுகள் குறித்து கவிதா கொடுக்கிற விளக்கம் என்ன, இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்டில் பார்க்க போகிறோம். புதிய மதுபான கொள்கை மூலமா டெல்லி அரசுக்கு கூடுதலா 27% வருமானம் கிடைக்கும்னோ, அதுக்கு அதிகாலை 3 மணி வரைக்குமே மதுபான கடைகள் திறந்து வைக்கப்படும்னோ, வீட்டுக்கு மதுவை நேரடியா டெலிவரி செய்யற முறையும் அமல்ல இருக்கும்னோ அந்த கொள்கையில சொல்லப்பட்டிருந்துச்சு. இது மூலமா 8,900 கோடி ரூபாய் வருமானம் ஈட்ட முடியும்னோ சொல்லப்பட்டுச்சு. இதுலதான் டெல்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனா குற்றச்சாட்டு முன் வச்சாரு. இது சம்பந்தமா அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா கடந்த 26ஆம் தேதி சிபிஐ அதிகாரிகளால கைது செய்யப்பட்டார். இந்த முறைகேடுல பலரினுடைய பெயர் அடிபட்டுச்சு. தெலுங்கானா முதலமைச்சரினுடைய மகள் கவிதாவினுடைய உதவியாளர் அருண் ராமச்சந்திர பிள்ளையினுடைய பெயரும் கூட இந்த குற்றச்சாட்டுல இடம்பெற்றுச்சு. அதோட மணீஷ் சிசோடியாவினுடைய உதவியாளர் விஜய் நாயரை சந்திச்சு கவிதா பேசினதா சொல்லப்பட்டுச்சு. அதனால இந்த முறைகேடுல கவிதாவுக்கும் தொடர்பு இருக்கும்னு பல குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. அதனுடைய அடிப்படையில தான் சிபிஐ அதிகாரிகள் கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி கவிதா கிட்ட சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடத்தினாங்க. அதுக்கப்புறமா கவிதா நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும்னு அமலாக்கத்துறை சமீபத்தில் சம்மன் அனுப்பியிருந்தாங்க. இந்த நிலையில தான் டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரான கவிதா கிட்ட 9 மணி நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வரப்போற 16ஆம் தேதி மறுபடியும் நேரில் ஆஜராகணும்னு சம்மன் அனுப்பியிருக்காங்க அமலாக்கத்துறை. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடுல கவிதாவுக்கு மட்டுமல்ல, அவருடைய தந்தையான தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவுக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்க. டெல்லி மதுபான கொள்கை விஷயமா சந்திரசேகர ராவ் அடிக்கடி டெல்லிக்கு போயிட்டு வந்ததா பாஜக பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இந்த விஷயத்துல குற்றம் சாட்டப்பட்ட பலரும் சந்திரசேகர ராவினுடைய பினாமிகள் தானோ, இதை பத்தி சந்திரசேகர ராவ் தெளிவான விளக்கம் தரணும்னு பாஜக தரப்புல கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனா இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு சொல்லியிருக்கிற சந்திரசேகர ராவினுடைய மகள் கவிதா தன் குடும்பத்தினுடைய நற்பெயருக்கு கலங்கம் விளைவிக்க பாஜக முயல்றதா சொல்லியிருக்காங்க. டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டுக்கும் தனக்கும் எந்த தொடர்பு இல்லைனோ, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடிபணியாம எதிர்த்து நின்று போராடுவேன்னோ சொல்லியிருக்காங்க கவிதா. அது மட்டும் இல்லாம பாஜகவினுடைய முக்கியமான டார்கெட் என்னோட அப்பா சந்திரசேகர ராவ் தானோ, பாஜகவை எதிர்த்து தேசிய அரசியலுக்கு பாரதிய ராஷ்டிரிய சமிதி களமிறங்கி இருக்கிறதுனால எங்களை பாஜக மிரட்டி பார்க்குதுன்னு குற்றம் சாட்டியிருக்காங்க கவிதா. அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடத்தப்பட்ட 9 மணி நேர விசாரணைக்கு அப்புறமா கவிதா ஹைதராபாத் திரும்பினாங்க. ஆனா வருகிற 16ஆம் தேதி மறுபடியும் நேரில் ஆஜராகணும்னு கவிதாவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே இந்த மதுபான கொள்கை விசாரணைக்காக போன மணீஷ் சிசோடியாவை 8 மணி நேர விசாரணைக்கு அப்புறமா சிபிஐ கைது செஞ்சாங்க. இப்போ அதே மாதிரி கவிதாவுக்கும் இவ்வளோ நேரம் விசாரணைக்கு அப்புறமா மீண்டும் சம்மன் அனுப்பி இருக்கிறதுனால கவிதாவும் அமலாக்கத்துறையால கைது செய்யப்படலான்னு கணிக்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். எதிர்கட்சி தலைவர்கள் மேல அரசு அமைப்புகள் உள்நோக்கத்தோட நடவடிக்கை எடுக்கிறதா குற்றம் சாட்டி 9 அரசியல் தலைவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதினாங்க. அதுல சந்திரசேகர ராவும் எழுதியிருந்தாரு. இப்போ அவர் மேலேயே சிபிஐ அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறதும், அந்த 9 பேர்ல 2 பேர் மேல அரசு அமைப்புகள் விசாரணை நடத்துறதும் தேர்தல் நேரத்துல பேசுபொருளாக இருக்குன்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். 16ஆம் தேதி விசாரணைக்கு அப்புறமா நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்தே இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும்னு சொல்லப்படுது.